ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பாடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5.1 டால்பி சப்போர்ட்டட் அனலாக் ஆம்பிளிஃபயர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபயரில் உங்களுக்கு ஒரிஜினல் டால்பி சப்போர்ட்டட் ப்ரோலாஜிக் போர்டு இருக்குது. சும்மா நார்மலாகலாம் சொல்கிற மாதிரி டால்பி சப்போர்ட்டட் இல்லை, உங்களுக்கு ஒரிஜினல் டால்பி சப்போர்ட்டட் ப்ரோலாஜிக் போர்டு இருக்குது, 100% ஒரிஜினல். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நாம் என்ன போட்டிருக்கோங்கிறது டீட்டெயில்ஸாக உங்களுக்கு தெரியும். என்ன மாதிரி குவாலிட்டியிலான ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்ஸாக தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு டெஸ்டிங் வீடியோ ஆட் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க, பார்ப்போம் நம்ம இந்த வீடியோவுக்கு எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனலே உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். இது நம்ம ஓன் பேனல் தான், நம்ம ஓன் கஸ்டமைஸில் அடித்த பேனலு. ஃபுல்லும் பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு பிளாக் கலரும், ஆஃப் பார்ட்டில் பிளாக் கலரும், அது மீதி 50% ஆஃப் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரும் அடிச்சிருக்கோம். உங்களுக்கு கேமராவில் பார்க்குறக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் மாதிரி தெரியும், கொஞ்சம் ஷேடு கலர் மாதிரி தெரியுது. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கோல்டு கலரில் இருக்கும். இப்போ இந்த லைட்டிங் வச்சு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் மாதிரி தெரியும். நீங்கள் நேரில் பார்க்குறக்கும் ஃபோட்டோவில் பார்க்குறக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நாப்ஸு எல்லாமே கிளாஸில் மாற்றிட்டோம். நாப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்புக்கு சப்புக்கும் மாஸ்டருக்கும் கிளாஸ் நாப் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் போட்டிருக்கோம். மேலே உங்களுக்கு பிளாக்கு, கீழே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரு. ஒரு ஒரு நாப்ஸுக்குமே உங்களுக்கு எல்இடி லைட்டிங், தனித்தனியான எல்இடி லைட்டிங் செட்டிங் இருக்குது. கோல்டன் கலருக்கு உங்களுக்கு எல்லோ கலரு அந்த லைட்டிங் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே மாஸ்டர் கிட்ட இருக்குது, ரைட் சைடு. 3.1 செலக்டர் சுவிட்ச் இருக்குது, ஒரு ஒரு கண்ட்ரோலருக்கும் கண்ட்ரோல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க, இந்த பிளேயர் போர்டு செக்ஷனை வந்து மாற்றிடுங்க, பென்ட்ரைவரை வந்து கீழே குத்துற மாதிரி பென்ட்ரைவர் சாக்கெட் வாங்கி பண்ணுங்கள் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம கஸ்டமரும் அதான் கேட்டிருந்தார், பென்ட்ரைவர் சாக்கெட் வந்து கீழே போட்டு தனியாக பென்ட்ரைவர் சாக்கெட் போடுற மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பில் வியூ மீட்டர் எனேபிள் பண்ணலாம், ஆனால் நம்ம கஸ்டமர் வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா வியூ மீட்டர் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரண்ட் பேனல் புதுசாக அடிச்சிருக்கோம், எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதிலே ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணணுமா, ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர் டால்பி சப்போர்ட்டட் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஜிடெக் ஆடியோஸோட ஹெச்டிஎம்ஐ கிட்டும் இதில் போட்டிருக்கோம். அனலாக்லேயே ஹெச்டிஎம்ஐ போட்டிருக்கோம். 4K அல்ட்ரா ஹெச்டி, உங்களுக்கு 38 பைட்ஸில் வீடியோஸ் ரன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தேதியில் என்னென்ன தியேட்டரில் என்ன பிரிண்ட் இருக்கோ அந்த பிரிண்ட்டை நீங்கள் வீடியோ டிவியில் எல்சிடி டிவி ஆண்ட்ராய்டு டிவி வச்சுருந்தீங்கன்னா அதில் எடுத்துக்கலாம். ஸ்பீக்கர் சாக்கெட் இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு O1, O2, O3, O4 4 HDMI போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டு ஆர்க்கில் ஒரு ரிட்டர்ன் சேனல் HDMI இருக்குது. இந்த கிட்டோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம், மேலே காட்டு தரேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒர்த்தான கிட்டு, கொடுக்குற காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதுக்கு ஒர்த்தான கிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய ரிசீவரில் தான் உங்களுக்கு 4K அல்ட்ரா HD அந்த மாதிரி சப்போர்ட்லாம் வரும். ஜிடெக் இவங்களது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் அஃபோர்டபுள் காஸ்ட்லேயே வந்து ரொம்ப கம்மியான விலையில் நல்ல குவாலிட்டியான இதுவும் கொடுக்குறாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா இது நீங்கள் டிஜிட்டலுக்கும் பண்ணிக்கலாம், அனலாக்கும் பண்ணிக்கலாம். எந்த ஆம்பிளிஃபயருக்கு வேணால் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்லது, ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஆப்டிக்கல் வேணும்னு நினச்சோம்னா நம்ம ஒரு கிட்டு வாங்கினோம்னா அந்த கிட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இது பண்ண வேண்டியிருக்கு. HDMI தேவைப்படுங்கிறபோது நம்ம HDMI இருக்கிற கிட்டாக தான் வாங்க வேண்டியதாக இருக்குது, அது கூட ஆப்டிக்கல் அது இதுன்னு தேவையில்லாமல் வரும். அதே நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் தேவையில்லாமல் HDMI வேணுங்கும்போது HDMI யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்சைடில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற டிரான்ஸ்ஃபார்மர், 8 amps டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான், டிரான்ஸ்ஃபார்மர் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், ஒரிஜினல் டிரான்ஸ்ஃபார்மர், காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர், 24 volt 8 amps டிரான்ஸ்ஃபார்மர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக், இந்த ப்ரோலாஜிக் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டால்பி சப்போர்ட்டடு ஐசி இருக்கிற ப்ரோலாஜிக் போர்டு. ப்ரோலாஜிக் இதில் வந்து உங்களுக்கு அதிலே போட்டிருப்பாங்க, அனலாக் டிவைஸ், டால்பி ப்ரோலாஜிக் போர்டு, டீகோடர் அப்படின்னு. SSM 2126A அப்படிங்கிற ஐசி கொண்ட ப்ரோலாஜிக் போர்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிசீவர்லாம் இந்த ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க டால்பிக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஓன் ப்ரோலாஜிக்
ஜிடெக் ஆடியோஸோட ஓன் ப்ராலஜிக் போல் இது நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. நீங்கள் டால்பினாவே உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி ஆடியோ கிளாரிட்டி இருக்குன்னு. இந்த ப்ராலஜிக் போர்டோட இதுவும் பார்த்திங்கன்னா அது பேர் என்ன, கனெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நார்மல் ப்ராலஜிக் போர்டில் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் ஸ்க்ரூ பண்ணி எல்லாம் வரையும் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி கிடைக்கும். ஆடியோட கிளாரிட்டியும் அதோட குவாலிட்டி நல்ல இதுவாக கிடைக்கும். இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆடியோ ஃபார்மேட் டிடிஎஸ் ஃபார்மேட்லாம் வர மாதிரி உங்களுக்கு ட்ரிபிள் பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபார்மேட்டாக வந்துடும். இதுக்கு தனியாக ட்ரிபிள் பேஸு கிடையாது. நீங்கள் ஃப்ரண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு அந்த சாங்கோட ஃபைலில் என்ன ட்ரிபிள் பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற பவர் ஆம்ப் பார்த்திங்கன்னா எஸ்டிகே 4141 ஒரிஜினல் ஐசி கொண்ட பவர் ஆம்ப்பு. நார்மல் டூப்ளிகேட்டில் ஒரிஜினல் ஐசி. சில பேர் நினச்சிருக்காங்க ஐசி ஐசி எஸ்டிகேனாவே போயிருன்னு. எஸ்டிகேலேயே 4 விதமான ஐசி இருக்குது. ஒரிஜினல் இருக்குது, கொரியன் இருக்குது, ஜாப்பனீஸ் இருக்குது, டிடெக் இருக்குது, இந்த மாதிரி 4-5 விதமான ஐசி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஐசி, அவ்வளோ சீக்கிரம் போகாது ஏன்னா நம்ம ஃபியூஸ்க்கு ஆட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு ஹீட் சிங்க் பேஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி ஹீட் சிங்க் பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஏன்னா நம்ம கொஞ்சம் அதிக ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுறோம். ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது டப்புன்னு சவுண்டு வருது. இந்த வேஸ்ட் நாய்ஸு இந்த மாதிரி எதுவுமே நம்ம இதில் வராது. டிலேவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் தெரியும், 3 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ராலஜிக் போர்டுக்கு மட்டும் தனியாக. என்னென்னா இந்த ப்ராலஜிக் போர்டுக்கு உங்களுக்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 12 3 ஆம்ப்ஸ் அந்த மாதிரி கொடுக்கணும். நம்ம இதில் வந்து உங்களுக்கு 2 ஆம்ப்ஸ் தான் வரும் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில். அதனால் அதுக்குன்னு ஒரு தனியாக 12 3 ஆம்ப்ஸ் போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த ஹெச்டிஎம்ஐ கேபிளுக்கு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா இதுக்கும் உங்களுக்கு குளூகன் யூஸ் பண்ணியிருக்கோம். முதல்ல யூஸ் பண்ணிகிட்ருந்தோம், இப்போ மறுபடியும் பேக் டு குளூகன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ட்ராவலிங்லாம் ஆகுது, அதில் ஏதோ கனெக்ஷன்லாம் மாறிடுதுன்னு. 5.1 2 சேனல் அவுட்புட்டு நம்ம கஸ்டமர் வேண்டான்ட்டார். ஏன்னா நான் ஹெச்டிஎம்ஐயில் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன், இல்லைனா ப்ளூடூத் தான் யூஸ் பண்ணுவேன், அது தேவைப்படாது அப்படின்னு சொன்னாலும் நம்ம அதை விட்டுட்டோம். ஃபேன் வந்து அதுக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு கூலிங் ஃபேன் நல்ல குவாலிட்டியானது தான் இருக்குது. இந்த டால்பி ப்ராலஜிக் போர்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ் பண்ணியிருந்தால் அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்